وجاءنا رمضان باليمن والإيمان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி ரமலானுடைய நோன்புகளையும் நோற்று முடியமான அமல்கள் இபாதத்துகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய எல்லா இபாதத்துகளையும் அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அமல்கள் இபாதத்துகளுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ, அதே போல் நாங்கள் எங்களோட குடும்ப உறவுகளுடைய விடயத்திலையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப உறவுகள் என்று வரும் பொழுதோ இஸ்லாம் தெளிவாக அந்த குடும்ப உறவினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஒரு ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுபுஸத லஹு ஃபி ரிஸ்கி, யார் தன்னுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாகணும் என்று விரும்புகிறாங்களோ அவங்க ஃபல் யசில் ரஹிமஹு, குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடந்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இந்த ரமலானுடைய மாதத்துக்கு ஷஹ்ருல் முவாசலாத், குடும்ப உறவுகளோட சகோதரர்களோட இணைஞ்சி நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்றும் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களோட ரெண்டு பொறுப்புகள் இருக்கிறது. ஒன்று, எங்களோட இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்புகளை நோற்று குர்ஆன் திலாவத்துகள் செய்கிறோம், இதர அமல்கள் செய்கிறோம். அதற்கு முன்னால் நாங்கள் ஒரு கணம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களோட குடும்ப உறவுகள் யாரோ, குடும்ப உறவுகளோட யாரோடையாவது நாங்கள் கோவிச்சு கொண்டிருக்கிறோமா? நாங்கள் யாருக்காலும் அநியாயம் செஞ்சுருக்கிறோமா? நாங்கள் யாருக்காலும் துரோகம் செஞ்சுருக்கிறோமா என்ற விடயத்தை நாங்கள் திட்ட தெளிவாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நோன்பு நோற்பதற்கு முன்னால், அமல்கள் இபாதத்துகள் செய்வதற்கு முன்னால், இந்த யாரோடையாவது கோவிச்சு கொண்டிருந்தா, தாய் தந்தையர்களோட வாழ்கிற நேரம் நாங்கள் அவர்களோட கோவிச்சு கொண்டிருக்கிறோம், குடும்ப உறவுகளோடு கோவிச்சு கொண்டிருக்கிறோம், மனைவியோட பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறோம், கணவர்மாரோட பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த விடயங்களை நாங்கள் ஆரம்பத்தில் நிறைவேற்றி கொள்ளணும். இந்த விடயங்களை நாங்கள் ஆரம்பத்தில் சரி செஞ்சு கொள்ளணும். கோவிச்சு கொண்டிருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் கோபத்தாபங்களை இல்லாமாக்கி கொள்வது. யாருக்காலும் அநியாயம் செஞ்சுருந்தால் நாங்கள் அந்த அநியாயங்களை முன் வச்சு எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கன்றது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய நோன்பு என்கிறது, அமல்கள் இபாதத்துகள் என்கிறது, இது அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதற்கு முன்னால் மனிதர்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாளை கியாமத்துடைய நாளையில் அஹ்லாக் கண்டு வார நேரம் தான், ஒரு மனிதன் அஹ்லாக்கில் மோசடி செஞ்சிருப்பான் என்றிருந்தான், அஹ்லாக்கில் மோசமாக நடந்திருப்பான் என்றால், நாளை கியாமத்துடைய நாளையில் சொர்க்கம் போகிறது அது அவனுக்கு தடையாக அமையும். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய இபாதத்துகளுக்கு அமல்களுக்கு முன்னால் நாங்கள் மக்களோட, குடும்ப உறவினர்களோட, தாய் தந்தையர்களோட, கணவன் மனைவி பிள்ளைகளோட எந்த முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறதுல மிகவும் தெளிவாக நாங்கள் இருக்கணும். அதே போல் அடுத்த விடயம், எங்களோட ரமலானுடைய மாதத்தினுடைய எங்களோட செலவீனங்கள், எங்களோட குடும்பத்தில் யாராலும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பிரச்சனைகளில் பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறாங்க, எங்களோட கையில் பணங்கள் இருக்கிறதாக இருந்தால் எங்களோட கடமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்ப உறுப்பினர்களிலிருந்து உங்களோட செலவீனங்களை ஆரம்பிங்க. வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபுன சபீல், வாத்திதல் குர்பா ஹக்கஹு, உங்களோட நெருங்கிய உறவினர்கள், நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, இவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய ஹக்குகளை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றுங்க என்று
தெளிவான முறையில் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறாங்களாக இருந்தால் எங்களால் முடியுமான உதவிகளை செய்கிறதோடு நாங்கள் இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்திலையும் இந்த குடும்ப உறுப்பினர்களோட எந்த விதமான பிரச்சனைகள் கோபத்தாபங்கள் என அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் துரோகம் செய்யாமல் நாங்கள் குடும்ப உறவினர்களை விட்டும் தூரமாகி வாழாமல் முடியுமான அளவு இன்ஷா அல்லாஹ் அவர்களோட எனர்ஜி ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு பிரகாசமான நோன்பாக அமையும். நம்முடைய குர்ஆன் திலாவத் பிரகாசமான குர்ஆன் திலாவத்தாக அமையும். நம்முடைய இதர அமல்கள் இபாதத்துகள் எல்லாம் பிரகாசமானதாக அமையும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ரப்பில் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தில் அழகான முறையில் இபாதத்துகள் அமல்களை செய்கிறதோட குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தையர்கள் கணவன் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமான முறையில் கோபங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய தின போட்டிக்கான வினா, வினா இலக்கம் 17. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் யாவர்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் யாவர்? இதற்கான சரியான விடையினை இன்று மாலை 6 மணிக்கு முன்னதாக திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வஸ்ஸலாம்.